அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இல்லஸ்ட்ரேட்டர் சிசி 2020 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, வைரஸ்லேருந்து அந்த சாஃப்ட்வேர் எப்படி ப்ரொடெக்டிவாக வச்சுக்கிறது, ப்ளஸ் ஹேங் ஆகாமல் ஃபாஸ்ட்டாக உங்கள் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கெட் இன் டு பிசி அப்படிங்கிற வெப்சைட்டை சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி என்டர் கொடுங்க. கொடுத்தக்கப்புறம் ஃபஸ்ட்டாக இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்கும், அந்த டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிவிட்டு விசிட் திஸ் சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணப்புறம் கெட் இன்டு பிசியோட வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த சர்ச் பாரில் கிளிக் பண்ணிவிட்டு அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் சிசி 2020 அப்படிங்கிறத கிளிக் பண்ணி, அதாவது நீங்கள் டைப் பண்ணி கோ கொடுத்துட்டீங்க, இங்கே அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் சிசி 2020 நமக்கு ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி டவுனில் வந்தீங்கன்னா இதோட என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், இதுக்கு கம்ப்யூட்டரில் ரெசல்யூஷன்ஸ்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலும் வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைல் செட்டப்போட சைஸ் இது வந்து 1.3 GB. இந்த ஃபைல் செட்டப்போட சைஸ் கீழே வந்துட்டு கீழே டவுன்லோடு 64 bit அப்படின்றது இருக்கும். ஸோ கீழே கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி டீட்டெயில்ஸ் விசிட் திஸ் சைட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஒரு 5 to 7 seconds இது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் யூஸ் பண்ணுறேன், அதனால தான் உங்களுக்கு எனக்கு டவுன்லோட் இந்த மாதிரி காட்டுது, 1.3 GB பக்கம் வருது. ஸோ இந்த இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் எதுக்காகனா, இப்போ நீங்கள் ஒரு 1 GB டேட்டா தான் எனக்கு பர் டேக்கு 1 GB டேட்டா தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ ஒரு 500 MB, அடுத்த நாள் ஒரு 500 MB, அடுத்தது ஒரு 300 MB யூஸ் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் இந்த இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர். ஸோ இது யூஸ் பண்ணிங்கன்னா அப்பப்போ, இப்போ நைட் டைமு எனக்கு 500 MB சும்மா இருக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு இருக்கிறவங்க சும்மா இதை டவுன்லோட் போட்டுட்டு மீதி வந்து அடுத்த நாள் கன்னியூ பண்ணி டவுன்லோட் போட்டுக்கலாம். மூவிஸ் டவுன்லோட் பண்ணால் எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுறேன். இதுவே கெட் இன்டு பிசியில் IDM, அதாவது இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், டவுன்லோட் பண்ணிட்டேன், அந்த ஃபைல் நான் எடுத்துக்கிறேன். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும், இல்லஸ்ட்ரேட்டர் சிசி 2020 அப்படிங்கிறது இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியருக்கு கீழே எக்ஸ்ட்ராக்ட் இல்லஸ்ட்ரேட்டர் சிசி 2020 அப்படின்னு இருக்கும், அதை கூட கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் ஆக, அதாவது எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இல்லஸ்ட்ரேட்டர் சிசி அப்படிங்கிற அதே நேமில் இருக்க ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே செட்டப் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் ஆனில் இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை ஆஃப் பண்ணிக்கோங்க, ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான். ஸோ இதை இந்த செட்டப்பை டபுள் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்கும், எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்து இது 100 வந்துருச்சுன்னா உங்களுக்கு டவுன்லோட் இன்ஸ்டால் ஆகிடும். நான் இங்கே ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதில் குயிட் கொடுத்துக்கிறேன். இப்போ வெளியே போயிட்டு பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேட்டர் சிசி 2020 அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும். சர்ச் பேனலில் சர்ச் பண்ணாலும் அது உங்களுக்கு இருக்கும், இல்லைனா இங்கே முன்னாடியே வந்து வந்துடும். இந்த மாதிரி ஏஎன் வந்திருக்க மாதிரி இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேரும் முன்னாடி வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு வந்து அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் இந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா அடுத்ததாக நீங்கள் பண்ணக்கூடியது ஃபயர் வால். ஸோ ஃபயர் வால்னா என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இது உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை, எல்லா சாஃப்ட்வேர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபயர் வாலுங்கிறது என்னென்னா ஏதாவது ஒரு வைரஸை உள்ள அலோவ் பண்ணுறது, அலோவ் பண்ணாமல் தடுக்கிறது, இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை அதை அந்த சாஃப்ட்வேர் மட்டும் அஃபெக்ட் பண்ணாமல் கட் பண்ணுறது. ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் ஃபயர் வால்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சாஃப்ட்வேருக்கு நம்ம ஃபயர் வால் போட்டு வச்சுக்கிட்டால் நம்ம இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் இருந்தாலும் சரி அதே டைமில் நெட்டை கனெக்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபயர் வால் எப்படி அந்த சாஃப்ட்வேருக்கு ஏதோ எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி ஃபயர் வால் எப்படி போடுறது அப்படிங்கிறது மொத்தம் இப்போ கொஞ்சம்
ஃபயர்வால் டிஃபெண்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்க. விண்டோஸ் ஃபயர்வால் டிஃபெண்டர் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த இடத்துல அட்வான்ஸுங்கிற ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், அட்வான்ஸ் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இந்த இடத்துல இம்பவுண்ட் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இம்பவுண்ட் ரூல்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் எது எதுக்கு வந்து ஃபயர்வால் போட்டு வச்சுருக்கேன், எதுவுமே வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது என் சாஃப்ட்வேர் அப்படின்னு போட்டு வச்சதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கிராஸ் மார்க் இருக்கும். இப்போ நியூ ரூல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நியூ ரூல்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு கஸ்டம் செட்டிங்ஸ், கஸ்டமை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றோம். அடுத்து பார்த்திங்கன்னா தி ப்ரோக்ராம் பார்ட்ஸ், இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் கொடுத்துட்டு அந்த சாஃப்ட்வேரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கள்ல அந்த இடத்துக்கு போங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு செட்டப்பை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் லிஸ்டட் சிசி, ஸோ இந்த செட்டப் தான் நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நெக்ஸ்ட் கொடுத்துக்குறோம். இதுக்கு நீங்கள் எதுவும் மாற்ற வேணாம், நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஐபி அட்ரஸ் எதுவும் தேவையில்லை, நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பிளாக் தி கனெக்ஷன், அதை மட்டும் கொடுக்க மாறந்தாதீங்க. பிளாக் தி கனெக்ஷன்னா எந்த கனெக்ஷனுமே அதுக்குள்ளே வந்து போகாது. ஆனால் வெளியிலேருந்து ஃபோட்டோஸ் உள்ளே கொண்டு வர்றது, வீடியோஸை உள்ளே கொண்டு வர்றது எல்லாமே பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றோம். மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கான நேம் கொடுத்துட்றோம், நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கோசரம். இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் மறுபடியும் போயிட்டு அதே அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போய் பார்த்தேன்னா எனக்கு அந்த அதே வந்து கேன்சல் மார்க்கில் எனக்கு இருக்கும், ஸ்டேட்டஸ் லிஸ்டட் சிசி, எனக்கு வந்து ஃபயர்வால் வந்து இப்போ கரெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயம் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் லேப்பில் தான் எப்படி இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய பேர் கவர்மெண்ட் லேப்ஸு லோ காம்ப்ளிகேஷன்ஸ் லேப்பில் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சாஃப்ட்வேர் ஸ்பீடாக இருக்கணும், எனக்கு ஹேங்கிங் வந்து இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து ஸ்பீடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ விண்டோஸ் ப்ளஸ் ஆர், அதாவது விண்டோஸ் பட்டன் இந்த கிளிக் பண்ணால் இது வருது பார்த்தீங்களா. ஸோ அதையும் விண்டோஸ் ப்ளஸ் ஆரையும் கிளிக் பண்ணிங்கன்னா ரன் கமாண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் சொல்கிறது அப்படியே டைப் பண்ணுங்கள். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபைவ் நம்பரை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு பர்சன்டேஜ் சிம்பிள் வரும், பர்சன்டேஜ் ப்ளஸ் TEMP டெம் கொடுத்துட்டு திரும்ப பர்சன்டேஜ் எடுத்துருங்க. ஸோ இதை டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்த பிறகு இதெல்லாம் என்னென்னா ஒரு டெம்பரவரியாக சேவ் ஆகிற ஃபைல்ஸ், அன்வான்டாக வந்து சேவ் ஆகும். இதெல்லாம் வந்து ஹேங் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் டெலிட் பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் ஆகாது. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் எழுதிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ, கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ தான் எல்லாமே செலக்ட் ஆகும், டெலிட் கொடுத்துருங்க. எனக்கு வந்து இப்போ 1.94 GB ஸ்பேஸ் அடைச்சிக்கிட்டு இது வேஸ்ட்டாக இருக்குது, இது நீங்கள் டெலிட் பண்ணுறதுனால எந்த ஒரு இஷ்யூவும் வராது. இந்த மாதிரி கேட்கும்போது கண்டினியூ கொடுத்துருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். 2.5 GB பக்கம் எங்கிட்ட இந்த மாதிரி அன்வான்ட் ஃபைல்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வரும்போது மட்டும் செக் மார்க் கொடுத்துட்டு ஸ்கிப் கொடுத்துருங்க, இது கண்டினியூ. ஸோ இதை டெலீட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அதே மாதிரி ரன் கமாண்டுக்கு போயிட்டு நார்மலாக பர்சன்டேஜ் இல்லாமல் நார்மல் டெம்போ மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் பர்சன்டேஜ் எதுவும் போடல, TEMP டெம்போ மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இங்கே சில அன்வான்ட் ஃபைல்ஸ் இருக்கும், அதையும் கண்ட்ரோல் ஏ அழுத்திட்டு டெலீட் கொடுத்து கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அதே கண்ட்ரோல் ஆர் அழுத்திட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ரிஃபிச் அப்படிங்கிற ஒரு கமாண்டை ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கும் ஓகே கொடுங்க, ப்ரிஃபிச் என்டர் கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இங்கேயும் சில அன்வான்ட் ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் ஆகிருக்கும், கண்ட்ரோல் ஆர் அழுத்திட்டு டெலிட் கொடுத்துட்டு ஸோ இது எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்கள் ரீசைக்கிள் பின்னை எம்டி பண்ண மறந்துடாதீங்க. இது இங்கே இருக்கிறது ஒன்று தான், ரீசைக்கிள் பின்னில் இருக்கிறது ஒன்று தான். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ரீசைக்கிள் பின்னை எம்டி ரீசைக்கிள் பின் பண்ணிக்கிறேன், ரீசைக்கிள் பின்ல போயிட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன்.
ஸோ இது டெலிட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ உங்கள் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சி கோலம்னு இருக்கும். இந்த சி கோலமில் முக்கவாசி நம்ம வந்து இந்த டிவைஸ் அதாவது டி கோலன், இ கோலன், எஃப் கோலன் இதுலேயே மட்டும் சேவ் பண்ணாலே போதும், சி கோலன்ற முக்கவாசி சேவ் பண்ண வேணாம். இது எங்கெங்கன்னா இந்த நம்ம டவுன்லோட் பண்ணுறது டாக்குமெண்ட்டு, பிக்சர்ஸு, வீடியோஸு இதில் பண்ணுற எல்லாமே இந்த சி கோலனில் போய் தான் சேவ் ஆகும். ஸோ அதனால் அது அந்த டிஸ்பிளே டிஸ்பிளேயில் நம்ம இப்போ நான் வெளியே வச்சுருக்கிற திங்ஸு அந்த மாதிரி இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எல்லாமே வெளியே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து எல்லா சாஃப்ட்வேரும் உங்கள் சிஸ்டம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு அடிஷ்னல் டிப்ஸ் தான், இதையும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோஸ் டாக்குமெண்ட் டவுன்லோட்ஸில் எதுவுமே வச்சுக்காதீங்க, முக்கால்வாசி எல்லாத்தையுமே இந்த டிரைவ்ஸில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஓஎஸ்ஏ போயிடுச்சுனாலும் இந்த இதுவும் சேர்ந்து தான் போகும். இந்த மாதிரி டிரைவ்ஸில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரெக்கவரி பண்ணி எடுத்துடலாம். அதுவும் இல்லாமல் இதெல்லாம் டெலீட் ஆகாமலே இப்படி ஓஎஸ் போடுறது அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மவுஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர், ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர், கோரடா இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணும்போது மவுஸ் கன்ஃபார்மாக நமக்கு தேவை. லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் மவுஸ் பை பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா மவுஸில் நீங்கள் டச் பேடில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மவுஸுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழப்பம் இந்த பென் டூல் அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம். ஸோ தயவு செஞ்சு மவுஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறேன், தயவு செஞ்சு மவுஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃபேஷன் பாயிண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.